வணக்கம்மா. பணம் வேணும், அது குடும்ப வாழ்க்கையில் வந்து மனைவிக்கிட்ட இருந்து பணம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கணவர் மட்டும் இல்லை, கணவரை சேர்ந்த அம்மா அப்பா இன்னும் இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் கூட சந்தோஷப்படுறாங்க. அதே இது அந்த பெண் கொஞ்சம் காசுக்கு வருமானம் இல்லாதவளாக இருந்தால் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணை வெறுக்கிறாங்க. இதுதான் இன்றைய சமுதாயத்தில் நிறைய நடக்குது. எல்லா குடும்பத்திலையும் இல்லை, ஒரு சில குடும்பங்களில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து அந்த பெண் பேர் வந்து விஜயா, அந்த அவர் பேர் வந்து முனியசாமி. அவர் ஒரு கூலி தொழிலாளி தான். இவங்க நல்லபடியாக தான் பெரியவங்கள்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் போய் அதுக்கு அடையாளமாக ரெண்டு பையங்க இருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு, கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளுக்கு தகப்பனான பிறகு அவங்க மனைவி வீட்டில் வந்து அவ்வளோ நிறைய வசதியானவங்க கிடையாது, ஆனால் நல்ல குணவதியான பெண். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதே ஊரை சேர்ந்த பக்கத்து தெருவை சேர்ந்த ஒரு பெண், அவருடைய கணவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இராணுவத்திலே எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க. அந்த தனிமையை இருந்ததை இந்த முனியசாமி பயன்படுத்திக்கிட்டார். பயன்படுத்தி அவங்களோட நெருக்கமான உறவை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக பழகிறது இந்த விஜயாக்கா அதுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தோடனே இந்த முதல் மனைவி என்ன செஞ்சுருக்காங்க, அதை தட்டி கேட்டிருக்காங்க. வேண்டாம், நீங்கள் ஏன் இப்படி அந்த பெண்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் மனைவி தட்டி கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க கேட்கலை. அதுக்கு ஆனால் அதுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த இராணுவ வீரரின் மனைவியோட கள்ள தொடர்பு வச்சுருக்கிறத ரொம்ப விரும்பியிருக்காங்க. ஏன்னா அந்த பெண் வந்து கொஞ்சம் பண வசதியோடு இருந்திருக்காங்க. அதனால் இவங்க யாருமே பெற்றவங்க வந்து அதை வந்து தப்புன்னு சொல்லலை. சரி நீ பழகிக்கோ அப்படி தான் விட்டுருந்துருக்காங்க. இவரும் பழகினதோடு மட்டும் இல்லை, ரொம்ப அவங்களோட சேர்ந்து குடித்தனமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவங்க வீட்லேயும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. இராணுவ வீரரின் மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்க. கர்ப்பான உடனே இவங்க வீட்டில் இருந்தே அந்த பெண்ணுக்கு வளைகாப்பு போடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ இந்த பெண் மனைவிக்கு வந்து ரொம்ப ஆத்திரம் வந்திருக்கு. இப்படி கள்ள தொடர்பாகவும் இருந்து கடைசியாக அந்த பெண்ணுக்கு சீமந்தமும் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற கோபத்தில் இவங்க பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்களும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு மாமியார் கூடையும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அதை கேட்கல. கேட்காம அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்து மகனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுல தான் மாமியார் மாமனார் இருந்திருக்காங்களே தவிர இந்த பெண்ணை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க. ரெண்டு பையங்களும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சீமந்தெல்லாம் வளைகாப்பெல்லாம் போட்டுட்டு வந்த பிறகு மறுநாள் இந்த பெண் காலையில் எந்திரிக்கலை. அப்போ கதவு பூட்டியிருக்கேன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து கதவை தட்டும்போது கதவை தட்டி திறந்து பார்த்தா அந்த பெண் வந்து தூக்கில் தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவங்கள காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறை வந்து பணத்தை இறக்கி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெண் வந்து அந்த சோகத்தில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி கேஸை முடிச்சிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் எல்லாருக்கும் சில தடயங்களில் வந்து என்ன இருந்திருக்குன்னா பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருந்திருக்கு. இந்த பெண் வந்து அவ்வளோ கோலை கிடையாது, தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் காவல்துறையிலையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா விசாரிக்கும்போது தான் இந்த மாமனார் மாமியார் கணவர் மூணு பேருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த பெண் வாக்குவாதம் பண்ணதுனால இரவு அடிச்சிருக்காங்க அந்த பெண்ணை. அடித்ததில் அந்த பெண் இறந்து போயிடுச்சு. இறந்த உடனே தூக்கில் தொங்க விட்டு இந்த பெண் தூக்கில் தொங்கினதா மற்றவங்க நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கில் தொங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் நடந்தது அந்த பெண்ணை இவங்க மூணு பேரும் தான் அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இது காவல்துறைக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அனாதையாயிருச்சு. எப்படியும் வெளியே வருவாங்க, வரும்போது நிச்சயமாக இந்த பிள்ளைங்களை இப்போ யார் பார்ப்பா, அந்தளவுக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அனாதைகளாயிடுச்சு. இதுக்கு மொத்த குடும்பமே காரணம். அதனால தான் குடும்பத்தில் உள்ளவங்க பிள்ளைங்க தவறு செஞ்சாலும் பெரியவங்க தட்டி கேட்கணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமே தவிர பிள்ளைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடாது.
பணம் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். மனைவி வந்து காசு இல்லாதவன்னு தெரிஞ்சு தானே முதல்ல கல்யாணம் பண்ணீங்க. ரெண்டு குழந்தையும் ஆன பிறகு இன்னொருத்திக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குதுன்னு அதில் பழக விடுறது பெற்றவங்களுடைய தவறு இல்லையா? இன்றைக்கி அதையெல்லாம் அவங்க தட்டி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி மூணு பேருமே சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி மூணு பேரும் சிறை கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் அநியாயமாக இறந்து போயிட்டாங்க. அதுக்காக தான் பெற்றவங்க பிள்ளைகள் தவறு செஞ்சால் தட்டி கேட்கணும். அதிகமான பணத்துக்கு மருமகள் வந்த பிறகு சந்தோஷமாக தானே நம்ம ஏற்றுக்கொண்டோம், அதுக்கு பிறகு பணம் இல்லை அப்படின்னு இன்னொரு பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.